அகிலமெங்கும் உள்ள ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது ஆன்மீகம் அறிவோம். ஆமாங்க, ஆன்மீக தகவல்கள் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில், நம்ம வழிபாடு பண்டிகைகள் இப்படி நிறைய நம்முடைய தர்மத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் என்ன, ஆன்மீக தகவல்கள் என்ன, இதைத்தான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பகுதியாகத்தான் இந்த ஆன்மீகம் அறிவோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தகவல் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, கோவிலுக்கு செல்வதை பற்றி தான். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று, இதெல்லாம் நம்ம பெரியோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதற்காகத்தான் நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து சோழ பகுதியாக இருக்கட்டும், பாண்டிய நாடாக இருக்கட்டும், எந்த பகுதிக்கு போனீங்கனாலும் மன்னர்கள் செய்த தெய்வ கைங்கரியங்களில் மிக முக்கியமானதாக கோவில்கள் இருந்ததுங்க. கோவில்கள் தான் நம்முடைய கலை, அறிவியல், பண்பாட்டு இவற்றினை விளக்கக்கூடிய இடமாகவும், நமக்கு நல்ல கருத்துக்களையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை சொல்லக்கூடிய இடமாகவும் இருந்தது இந்த கோவில்கள் தான். குறிப்பாக ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதாக இருக்கட்டும், நல்ல அறிவுரை வழங்கக்கூடிய ஆன்மீக பெரியோர் வந்து உரையாற்றுவதாக இருக்கட்டும், திருவிழாக்களாக இருக்கட்டும், நல்ல ஆன்மீக சக்தியை தரக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், மனதுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அது நம்முடைய கோவில்கள் தாங்க. எத்தனை பொக்கிஷங்கள் இருக்கு நம்முடைய கோவிலில். இப்போ இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளும் விதமாக இதை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோவிலுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக குளித்து விட்டு தூய்மையான ஆடை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். அது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக வந்து ஈர ஆடை, ஒற்ற ஆடை, ஒற்றை வஸ்திரங்கள் இருக்கக்கூடாது. கைலி, லுங்கி இதெல்லாம் ஆண்கள் அணிந்து செல்லுதல் என்பது கூடாது. பெண்களாக இருந்தால் கவர்ச்சிகரமான ஆடைகளை அணிந்து கொண்டு செல்லுதல் என்பது கூடாது. குறிப்பாக வந்து நல்ல பாரம்பரியமான உடையில் நாம் செல்வது தாங்க நம்ம தர்மத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கும். இப்பொழுது பெண்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்முடைய குல வழக்கப்படி திலகமோ பொட்டோ இட்டுக்கொண்டு, குங்குமம் இட்டுக்கொண்டு செல்வது நல்லது. ஆண்களாக இருந்தால் நம்ம பாரம்பரிய வழக்கப்படி திருநீறு பூசிக்கொண்டோ அல்லது திருமண் இட்டுக்கொண்டோ, சந்தனம் இட்டுக்கொண்டோ, குங்குமம் இட்டுக்கொண்டோ அவசியம் போகணுங்க. நீரில்லாத நெற்றி பாழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. நம்ம கோவிலுக்கு போய் இறைவனது அருளை பெற்றுக்கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம அதற்கேற்ற வகையில் போகணும் இல்லைங்களா. ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், சிஎம்ஐ பார்க்குறோம், பிஎம்ஐ பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறோம்னா எந்த அளவுக்கு நம்மை நாமே தயார்படுத்தி கொண்டு போகிறோம், அவங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்க. அதே மாதிரி தானே கோவிலும் இல்லையா. சரி, இப்போ கோவிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுதே நல்ல விருந்து உணவையெல்லாம் சாப்பிட்டு போகக்கூடாதுங்க. அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். விருந்து உணவு சாப்பிடக்கூடாது, லைட்டாக சாப்பிட்டுட்டு போகணும். கிளம்பும்பொழுது பீடா இந்த மாதிரியான வாசனை பொருட்கள், பாக்கு இதெல்லாம் சாப்பிட்டு போகக்கூடாது. பிரதான வாயில் வழியாகத்தான் போகணும் எப்போதுமே கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுது. ஆனால் கோவிலுக்கு போக போகிறோம் அப்படிங்கும்பொழுதே கண்டிப்பாக எந்த காரணம் கொண்டும் வெறுங்கையை வீசிக்கிட்டு போகக்கூடாதுங்க. எப்படி நம்ம பெரியவர்களை பார்க்கும்பொழுதும், குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு செல்லும்பொழுதும் எப்படி வெறுங்கையோட போகக்கூடாதோ, அதே மாதிரி நம்ம இறைவனை தரிசிக்க போகும்பொழுது வெறுங்கையோட போகக்கூடாது. குறைந்தபட்சம் பூக்களாவது வாங்கி கொண்டு போகணும், எண்ணெய் வாங்கி கொண்டு கொடுக்கலாம். நிறைய வைணவ திருத்தலங்களாக இருந்தா, இல்லை அம்பாள் அம்பிகையை தரிசிக்கக்கூடிய இடமாக இருந்தாக்க குங்குமம் வந்து கிலோ கணக்கில் வாங்கி கொடுக்கலாங்க. அது ரொம்ப நல்ல பரிகாரமும் கூட. அதனால குங்குமம் நிறைய வாங்கி கொண்டு போகலாம். சந்தனம், மஞ்சள், பூக்கள், எண்ணெய், உங்களால் முடிஞ்ச சக்திக்கு, உங்கள் சக்திக்கு ஏற்றபடி எண்ணெய் வாங்கி கொண்டு போகலாம். பூக்கள், மாலை, இப்படி நம்மால் என்ன முடியுதோ இல்லையா, அட்லீஸ்ட் கல்கண்டு, இது காஞ்ச திராட்சை, இந்த மாதிரியான பொருட்களையாவது நம்ம வாங்கி கொண்டு, ஏன்னா நமக்கு சகலத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த இறைவன். அந்த இறைவனை நாம் தரிசிக்க போகும்பொழுது நம்மால் இயன்றது, நம்முடைய சக்தி அவர் கொடுக்கக்கூடிய வருமானத்திலிருந்து நம்மால் இயன்றதை நம்ம வாங்கி கொண்டு போகணும் சரிங்களா. இதை மறக்கக்கூடாது. அண்டு இதை நம்ம கிளம்பி போகிறோம் அப்படிங்கும்பொழுதே கோவிலுக்கு வெளியில் ஏதாவது புண்ணிய தீர்த்தம் இருக்கும் இல்லைங்களா. நிச்சயமாக ஆறு இருக்கலாம் அல்லது குளங்களாக இருக்கலாம். அப்படி புண்ணிய தீர்த்தத்துக்கு போகும்பொழுது முதல்ல கால டக்குன்னு விட்டுறக்கூடாதுங்க. அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் புரோக்ஷனம் பண்ணிக்கணும், நம்மை சுத்தப்படுத்தி கொள்வதாக அர்த்தம் அது. அதற்கு பிறகு தான் அந்த நம்முடைய கால்களை, பாதங்களை நினைத்து சுத்தப்படுத்தி கொண்டு தான் கோவிலுக்குள்ளே நுழையவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். இப்போ கோவிலுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்பொழுதே நம்ம பார்க்கக்கூடியது கோபுரம் தாங்க. கண்டிப்பாக கோபுர தரிசனம் என்பது ரொம்ப அவசியம். கோபுரத்தை நாம் தரிசிக்க வேண்டும். அந்த கோபுரத்தை தரிசிக்கும் பொழுதே நம்ம வந்து இறைவனிடம் வந்து நமக்கான வேண்டுதலை நாம் வைக்கப் போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆண்களாக இருந்தால் கோபுரத்தை பார்க்கும்போது இரண்டு கைகளையும் தூக்கி அண்ணாந்து பார்த்து தரிசிக்கணும். பெண்களாக இருந்தால் இப்படி மார்புக்கு நேர கைகளை வைத்துக்கொண்டு இப்படி வணங்கியபடியே, இறைவா உன்னை நாங்கள் பார்க்க வருகிறோம், எங்களுக்கு
தாங்கள் அருளை கொடுப்பீராக அப்படின்னு நினைத்து கொண்டு தான் உள்ளே போகணும். இப்போது நம்ம மெயின் கோபுரத்துக்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு படி இருக்கும், நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அந்த பெரிய படியை வந்து மிதித்து கொண்டு போகக்கூடாது, தாண்டி கொண்டு தான் போகணும். எதற்காக இந்த பெரிய படியை வந்து தாண்டி கொண்டு போகணும் அப்படின்னாக்க, நமக்குள் ஏராளமான எதிர்மறை எண்ணங்களை நாம் வைத்து கொண்டிருக்கோங்க. நமக்குள்ள கோபம், பொறாமை, அழுக்கு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்முடைய மனதுக்குள்ளே இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஓரங்கட்டி தூக்கி வச்சுட்டு நேர்மறை எண்ணங்களையும், இறைவா உன்னுடைய கருணையையும் உன்னுடைய அனுகிரகத்தையும் உன்னுடைய அருளையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் வைத்தவர் தான் நாம் அந்த அனைத்தையும் விட்டுட்டு உன்னிடம் நாங்கள் சரணாகதி செய்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பெரிய படியை காலை வைத்து நாம் தாண்டி கொண்டு போகணும். சரி, இப்போது கோவிலுக்குள்ளே போகிறோம். எதற்காக நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, கோவில் இயற்கையாகவே நம்ம வந்து மேலே கலசங்கள் இருக்கும், அந்த கலசம் வந்து பிரபஞ்ச சக்தியை வந்து இறை ஆற்றலை ஈர்த்து கொண்டு அதை கீழே இருக்கக்கூடிய விக்கிரகத்திற்கு அனுப்பி வைக்கிறது. அந்த விக்கிரகத்திற்கு கீழே பார்த்திங்கன்னாக்க, அதாவது மூலவரது கர்ப்ப கிரகம்னு சொல்லுவோம், இறைவனது இறைவன் உறையக்கூடிய கருவறையை கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருவறைக்கு கீழே ஒரு தகடு வைத்திருப்பார்கள், செப்பு தகடு இருக்கும். அந்த தகடு தான் அந்த இறை ஆற்றலை சேமித்து வைக்கிறது. அந்த இறைவனை நாம் தரிசிக்க போகும்பொழுது நமக்கு நிறைய நேர்மறை ஆற்றலும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு வருவதற்காகத்தான் நாம் கோவிலுக்கு போகிறோம். அப்போ நம்முடைய எதிர்மறையான எண்ணங்கள் அழிக்கப்பட்டு நாம் புத்துணர்ச்சி பெறுகிறோம். இந்த காந்த சக்தி, காந்த அலையானது அந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து, ஏன்னா மூன்று பக்கமும் மூடியவாறு கர்ப்ப கிரகத்தினுடைய வாயில் மட்டுமே திறந்திருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி அந்த வாயிலின் வழியாக வந்து இருபுறமும் நிற்கக்கூடிய பக்தர்களாகிய நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் நாம் போய் இறைவனை தரிசிப்பதற்காக அமைதியாக நின்று வழிபட வேண்டும். அப்படி வரக்கூடிய காந்த சக்தி இடமிருந்து வளமாக வரக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் இறைவனது அந்த ஆலயத்தை, அந்த சன்னதியை நாம் வந்து வளம் வரும்பொழுது இடமிருந்து வளமாக நாம் வளம் வருதல் என்பது மிகவும் சிறப்பானது என்று நம்முடைய பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த கோவிலுக்குள்ளே நம்ம செல்லும்பொழுது முதலில் முதல் நிலையில் நம்ம சிவாலயங்களாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, கண்டிப்பாக முன்பாகவே நிச்சயமாக அந்த ஸ்தல விநாயகர் இருப்பார். விநாயகரை வழிபட்டு விட்டு தான் பிறகு செல்ல வேண்டும். விநாயகரை பார்த்த உடனே நாம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தோப்புக்கரணம் போட்டு தான் வழிபடுவோம். அதற்கும் காரணம் உண்டு, எதற்காக நம்ம தோப்புக்கரணம் போடுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாவற்றிற்குமே வந்து அந்த தொடு உணர்ச்சியின் மூலமாக பல சக்திகள் வந்து தூண்டப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அதற்காகத்தான் நம்ம பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போட்டுவிட்டு பிறகுதான் உள்ளே செல்ல வேண்டும். சரி, இதே வந்து மற்ற சன்னதிகள், இப்போ பெருமாளுடைய வைணவ திருத்தலங்களுக்கு நாம் போகிறோம் அப்படின்னாக்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் வந்து விஸ்வக்ஷேனர் இருப்பார். இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், கருடாழ்வார் இருப்பாங்க, அவர்களை தரிசிக்க வேண்டும். பிறகு சக்கரத்தாழ்வார் இருப்பார், அவரை தரிசிக்க வேண்டும். பிறகு ஆழ்வார்கள், ஆச்சாரியர்களுடைய சன்னதிகள் இருக்கும். பிறகு தாயாரை தரிசிக்க வேண்டும். அதற்கு பிறகு தான் நாம் பெருமாளை வழிபட செல்ல வேண்டும். இந்த ஆர்டர் வழியாகத்தாங்க போகணும். நம்ம எல்லாத்தையும் மீறிட்டு நேராக போய் பெருமாளை பார்க்குறேன்னு போகக்கூடாது. இதுதான் புரோட்டோக்கால்னு சொல்லியிருக்காங்க. இதே சிவாலயத்துக்கு நம்ம செல்கிறோம் அப்படின்னாக்க, கண்டிப்பாக அடியார்களை தரிசித்து விட்டு பிறகு சிவபெருமானை சேவிக்கலாம். சிவபெருமானை தரிசித்து விட்டு அம்பாலது சன்னதிக்கு போய் அம்பாலையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தான் இந்த பரிவாரங்களில் இருக்கக்கூடிய, அதாவது உப தேவதைகளை நாம் தரிசிக்க வேண்டுங்க. இப்போ வந்து சில சிவாலயங்களில் நம்ம பார்க்கலாம், குருவிற்கான ஸ்தலமாக இருக்கும், நவகிரகங்களுக்கான ஸ்தலமாக இருக்கும். திருநள்ளாறே எடுத்துக்கோங்களேன், அங்கே சனி பகவானுக்கு என தனி சன்னதி உண்டு. சனி பகவானுக்கு தான் அங்கே சிறப்பான பூஜைகள் நிகழ்வதும் உண்டு. ஆனால் முதல்ல நம்ம உள்ளே இருக்கக்கூடிய தர்பாரணேஸ்வரரை தான் நம்ம போய் தரிசிக்கணும். அதற்கு பிறகு தான் வந்து அம்பாலை சேவிச்சுட்டு அதற்கு பிறகு தான் நாம் வந்து சனி பகவானை நாம் தரிசிக்க வேண்டும். இப்படி தாங்க இந்த புரோட்டோக்கால் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் மறந்து விடக்கூடாது. இப்போ நம்ம உள்ள போய் இறைவனை தரிசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே முதல்ல நாம பார்க்கக்கூடியது அங்க கொடி மரம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்க்கலாம். பலி பீட்டம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த கொடி மரம் என்பது அங்கு பின்பற்றக்கூடிய அந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய ஆகம விதிகளின்படி தான் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கொடி மரத்திற்கு அருகில்தான் நாம் விழுந்து முதல்ல போன உடனே நம்மை சரண்டர் செஞ்சுக்கிற விதமாக, சரணாகதி பண்ணிக்கொள்ளும் விதமாக நமஸ்காரம் செஞ்சுக்கணும்.
எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஆண்களாக இருந்தால் தரையில் நம்முடைய அங்கங்கள் படும் விதமாக கைகளை கூப்பியவாறு கீழே படுத்து நாம் அங்கே நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். மேற்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ நம்முடைய கால்கள் இருக்கா மாதிரி நம்ம பார்த்து நமஸ்காரம் செய்யணும். பெண்களாக இருந்தாக்க இந்த கைகளும் முட்டியும் நம்ம பூமியில் படுற மாதிரி பெண்கள் நாம் வணங்கி நமஸ்காரம் செய்து கொண்டு அங்கேயே நம்முடைய வேண்டுதலை இறைவனிடத்தில் வைத்துவிட்டு பிறகு நாம் உள்ளே செல்லலாம். இதுதான் மிக முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டியது, இதை மறந்துடக்கூடாது. அதற்கு பிறகு நாம் உள்ளே சென்று இறைவனை வழிபடுகிறோம். இறைவனை வழிபடும்போது மூலஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நாம் எந்த காரணம் கொண்டும் நம்முடைய செல்ஃபோனாக இருந்தால் அதை அணைச்சி வைக்கணும். சத்தம் போட்டு பேசக்கூடாது. நாம் கொண்டு வந்ததை, இறைவனுக்காக கொண்டு வந்ததை நம்ம பவ்யமாக கொடுக்கணும். கொடுத்த பிறகு அங்கு வந்து தேவையில்லாத பேச்சுக்கள், வம்புகள் இதெல்லாம் பேசக்கூடாது. கசகசன்னு அங்கே நின்று கொண்டு பேசுவது என்பது கூடாது. பிளாஸ்டிக் பையில் ஏதாவது நம்ம வாங்கி கொண்டு போயிருந்தோம் அப்படின்னாக்க அதை எடுத்துவிட்டு நாம் கொடுப்பது என்பது தான் முறையானதாக இருக்கும். ஏதாவது ஒரு பித்தளை பாத்திரத்திலையோ பித்தளை கூடையிலையோ அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் பகவானுக்கு கொடுக்கறத, இல்லைன்னா எடுத்து கையிலே இல்லை இலையில வச்சு கொடுக்கலாங்க. எந்த காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் பையோடு நீட்டி அர்ச்சகரிடம் கொடுப்பது என்பது கூடாது. கண்டிப்பாக வாங்கி கொண்டு போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே வந்து எந்த விதமான சப்தங்களும் எதுவுமே வந்து நம்ம அங்கே கிரியேட் பண்ணுற வேலை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப அவசியம். இறைவனை தரிசிப்பதற்கு நம்மால் முடிந்த ஏதாவது துதிகள் பாடல்கள் இருந்ததுன்னா அங்கு நாம் பாடலாம். அப்படி நாம் பாடும்பொழுது மற்றவர்கள் தியானித்து கொண்டிருந்தாலோ, மற்றவர்கள் வழிபாட்டில் இருந்தாலோ, கண்களை மூடி ரொம்ப தியானத்தில் இருக்கும்பொழுது அவர்களை துன்புறுத்தும் விதமாகவோ, அவர்களுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கும் விதமாகவோ கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. இதை வந்து நம்ம எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். விபூதி, குங்குமம், தீர்த்தம், துளசி இந்த மாதிரி பிரசாதங்கள்லாம் கொடுப்பாங்க. விபூதி, குங்குமம் எது கொடுத்தாலுமே இப்படி வலது கையில் தான் வாங்கணும். குறைந்தபட்சம் வந்து மேலே போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அங்கவஸ்திரம், துண்டு, இதை ஆண்களும், பெண்களாக இருந்தாக்க புடவையினுடைய தலைப்பு இருக்கு இல்லையா, அதை வைத்து கொண்டு இப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த பிரசாதத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அது. அப்படி கையில் வைத்து கொண்டு நாம் அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வலது கையில் வாங்கி கொண்டு அதை இடது கையில் போட்டு அதை வந்து வலது கையில் எடுத்து தான் நாம் அந்த பிரசாதத்தை எட்டுக்கொள்ள வேண்டும். சரி, எட்டுக்கொண்டு நம்ம அப்படியே நடந்து கொண்டே நிறைய பேர் பார்க்கலாம், அப்படியே எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக நடந்து அப்படியே சுற்றி வர்றதில் வந்து உள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கிற சாமிக்கே வந்து தலை கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிடும், அப்படி சுற்றி வருவாங்க. அது ரொம்ப தப்பு. வளம் வரும்பொழுது மிக நிதானமாக தான் பிரதட்சணம் என்பதை செய்ய வேண்டும். பிரதட்சணம் போய்கொண்டே நம்ம நெற்றியில் எட்டுக்கொண்டே பிரதட்சணம் போகக்கூடாது. என்ன அவசரமான வேலையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அந்த பிரசாதத்தை எட்டுக்கொண்டு பிறகு போகலாம். சரி, நான் வந்து பிரசாதத்தை எட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னேன், எட்டுக்கொண்டு விட்டு மீது என்ன செய்கிறது, ஒரு பெரிய ஒரு கேள்வி இல்லைங்களா. உடனே என்ன பண்ணுறது, தூண் எங்கே இருக்குன்னு தேடுவாங்க. அது ரொம்ப தப்புங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேப்பரில் இல்லை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு தான் பிரசாதத்தை கொண்டு போகணும். எந்த காரணம் கொண்டும் எங்கேயும் தூண்லலாம் நம்ம போட்டுட்டு போகக்கூடாது. அதற்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய குட்டி குட்டி தேவதைகள் இருப்பாங்க, சன்னதிகள் இருக்கும் இல்லையா. அந்த சன்னதிகள் முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது இப்போ ஓம் கணபதியே நமஹ அப்படி சொல்லலாம். இல்லைனா அந்த தெய்வத்திற்கு நமக்கு தெரிந்த ரெண்டு லைனில் ஏதாவது ஒரு ஸ்லோகம் இருந்தாலோ, ஏதாவது ஒரு போற்றி திருநாமம் இருந்தாலோ சொல்லலாம். இல்லைங்க, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலங்க அப்படின்னாக்கா, நாம் நினைத்து கொண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்முடைய உள்ளத்தை நம்ம வந்து ஒருமுகப்படுத்தி நம்ம பிரார்த்தனை பண்ணி கொண்டோம்னாலே கண்டிப்பாக போகும். ஆனால் எந்த காரணம் கொண்டும் நம்ம பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ திருவுரு சிலைகளை தொட்டு வணங்குதல் என்பது கூடாது. எந்த காரணம் கொண்டும் தொடக்கூடாதுங்க. ஏன்னா அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்று இருக்கு. நமக்கு தெரியாத என்ன வழிபாட்டு முறையோடு நாம் அந்த தெய்வத்தை எப்படி வந்து வழிபடணுங்கிறது நமக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் தான் அதை செய்வாங்க. அதனால் தொட்டு வழிபடுதல் என்பது கூடாது. அதற்கு பிறகு நாம் வந்து இறைவனை வந்து வளம் வரலாம். குறிப்பாக விநாயக பெருமானுக்கு ஒரு முறை வளம் வருதல், பிரதட்சணம் செய்வது என்பது ஒரு தரம் செய்கிறது உண்டுங்க. அதே வந்து சிவலிங்கம், அம்பாள், அம்மன், முருகன் இப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு வந்து மூன்று முறை பிரதட்சணம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாளுக்கும் தாயாருக்கும் நான்கு முறை பிரதட்சணமும், அரச மரத்தை ஏழு முறை பிரதட்சணமும் செய்யலாம். அப்புறம் இன்னும் கோவில்களுக்குள்ள என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அடுத்து பார்க்கலாமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.